உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ் கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன்நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற கலைஞர் நடிகை சுலக்ஷணா. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய நான்கு மொழிகளில் 400க்கும் மேற்பட்ட படங்களிலே நடித்துள்ள சுலக்ஷணாவுக்கு இது பொன்விழா ஆண்டு. அவர் நடிக்க வந்து 54 ஆண்டுகள் ஆகின்றன. தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய ஆளுமைகளான சிவாஜி, ரஜினி, கமல் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்களோடு தமிழிலே நடித்துள்ள சுலக்ஷணா கன்னடப்பட உலகின் சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமாரோடு கதாநாயகி நடிக்கின்ற பெருமையையும் பெற்றவர். தமிழ் சினிமா ரசிகர் மத்தியிலே இவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த படம்னா அது கே பாலச்சந்திரன் இயக்கத்திலே உருவான சிந்து பைரவி. வணக்கம். வணக்கம் சார். குழந்தை நட்சத்திரமாக இருந்து கதாநாயகியானவங்க ரொம்ப கம்மியானவங்க தான், அதில் வந்து உங்களுக்கு தனி இடம் உண்டு. குழந்தை நட்சத்திரமாக நீங்கள் நடித்த போது நடந்த ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுக்கு நினைவு இருக்கா? கண்டிப்பாக நினைவுக்கு சார். எங்கள் தாத்தா கூட நான் ஷூட்டிங் பார்க்க தான் போவேன். ஆக்சுவலாக ஷூட்டிங் நடிக்கணும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி என்னை துணைக்க கூட்டிகிட்டு போவார். அங்கே காவிய தலைவி சௌகாரம்மா ஷூட்டிங், பாலச்சந்தர் சார் படம் நடந்துட்டு இருந்தது. அங்கே வந்து ஒரு வடநாட்டு பையன் வந்து அவன் டைலாக் சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு, இதை பண்ணுறா அது வராது, அது வந்தால் இது வராது, நம்ம நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். என்னவோ தோணுச்சு, கிட்ட போயிட்டு உனக்கு இது கூட பண்ண தெரியலையா, இது ரொம்பளும் ஈஸி, இந்த கை இப்படி ஆட்டணும், டைலாக் பேசணும், இது நீ ஏன் பண்ண மாட்டேன்றேன்னு அவங்ககிட்ட போய் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ கேபி சார் கிட்ட வந்து, நீ அட்வைஸ் பண்ணுற, ஏன் நீ பண்ணி காட்டுவியான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் பண்ணி காட்டுறேன். அப்போ நீ பண்ணி காட்டுறேன். கரெக்டாக அவர் சொல்கிறத விட டைலாகோடு ஆக்ஷனோடு எல்லாம் பண்ணி காட்டிட்டேன். அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. அப்போது நீ இந்த கேரக்டர் பண்ணுறியா? ஆ பண்ணுறேன், அதுக்கே என்ன இருக்கேன். அப்போ அந்த பையனை அனுப்பிச்சிட்டு என்ன அந்த கேரக்டர் குட்டி கிருஷ்ணாவாக புக் பண்ணாங்க. அதில் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ஆக்சிடென்ட்டை நான் நடிக்கணும்னு வரல. அப்புறம் தாத்தா கிட்ட அம்மா கிட்ட கேட்டாங்க, இது மாதிரி இந்த கேரக்டருக்கு பாப்பா நடிக்க வைக்கலாம். ஆ உங்களுக்கு ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து என் பேர் வந்து பேபி டாலின்னு மாற்றினாங்க. இன்னொரு ஸ்ரீதேவி இருந்தாங்க, அதனால் பேபி டாலின்னு மாற்றி அதான் என்னோடய முதல் படம். ஆக்சுவலாக அதுவே ஒரு நல்ல இன்சிடென்ட் தான். அதுக்கப்புறம் நல்ல சைல்டு ஆர்டிஸ்ட்டை துரு துருன்னு இருக்குன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா ஒரு படத்தில் இந்த அன்பு சகோதரர்கள்னு வந்தது, அதில் ஒரு பேபி கேரக்டர், சைல்டு கேரக்டருக்கு தெலுங்கில் புக் பண்ணாங்க. பண்டன்டி காப்புறம். அதில் வந்து அந்த இறக்கிற இறந்து போயிடுவேன் அந்த பையன். அதே தான் நான் இது ஹிந்திலையும் பண்ணேன், தமிழ்லேயும் பண்ணேன். மூணு கேரக்டரும் நான், என் கேரக்டர் நானே பண்ணேன். அதுக்கப்புறம் பச்சனை சம்சாரம், துரோகி, அந்த மாதிரி ஐ திங்க் மோர் தென் 100 மூவிஸ். குழந்தை நட்சத்திரமாக நடித்த போது நாம் ஒரு நாள் கதாநாயகி ஆகணும் அப்படின்ற கனவு உங்களுக்கு இருந்ததா? இல்லை, கண்டிப்பாக அந்த மாதிரி இல்லை. ஹீரோயின், அப்போ ஹீரோயினாக நடிக்கிறவங்களெல்லாம் பார்த்து அவங்க எப்படி கண் எழுதுறாங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்க, அவங்க எப்படி சிரிக்கிறாங்க. சில டைமில் அப்போல்லாம் ஒரு இது இருந்தது, இப்படி டக்குன்னு திரும்பி சிரிப்பாங்க, அதுதான் போஸ்ன்னு சொன்னால் அங்கேருந்துட்டு டக்குன்னு திரும்புவாங்க, ஒரு சிரிப்பாங்க. நான் அதை அடிக்கடி அடிக்கடி நான் வந்து என்ன பண்ணுவேன், இப்படி இருந்து டக்குன்னு திரும்புவேன், சிரிச்சுப்பேன். இதெல்லாம் இது ஹீரோயின் சிரிப்பான், நமக்குள்ளே நம்ம அது ஹீரோயின் சிரிப்பான். எப்படி என் வீட்டில் வந்து முதிரை குத்திட்டாங்க, நான் வந்து ஹீரோயினே தான் ஆகணும், வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. படிக்கிறேனோ இல்லையோ அது வேறு விஷயம், ஆனால் டு பி ஹீரோயின். இவ்வளோ படங்கள் பண்ணியாச்சுன்னு நான் அம்மாவும் சொல்லுவாங்க. ஒன்று ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ்ஸோ ஸ்கூலோ அதெல்லாம் ஒன்று டீச்சர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து இதுக்கப்புறம் நடிப்பு தான் வரணும், இதுக்கு மேலே எந்த ஆசைகளையும் மனசில் வச்சுக்காதேன்னு. சரி, பேசிக்காக தமிழ் பேச வரணும், எழுத தெரியணும், படிக்க தெரியணுங்கிறதுக்காக நான் ஸ்கூலுக்கு போனேன். ஒரு 10th மேக்ஸிமம், 10th 12th வரைக்கும் முடித்தேன். அதுக்கு மேலே கொஞ்சம் கூட என்ன காலேஜ் போகலாம், செலமேரிஸ் போகலாம், லிட்ரேச்சர் பண்ணலாம்னா அதெல்லாம் வந்து அதெல்லாம் முடியவே முடியாதுமா, நீ மறுபடியும் ஆக்டிங் போயிடு. ஏன்னா சொன்னாங்க, அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, பணம் எல்லாருக்கும் தேவை தான்,
அவர் உத்தியோகத்துக்கு போய் நீ சம்பாதிக்கிறத விட ஹீரோயினாக இருந்தால் நீ பல மடங்கு சம்பாதிக்கலாம், ஃபேமஸ் ஆகலாம், உன்னால் ஒரு 10 பேர் குடும்பத்தில் நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நானும் ஓகே, அப்போது பாக்யராஜ் சாரோடது இல்லை, நான் சொல்கிறது பாரதி ராஜா சாரோட கிழக்கே போகும் ரயிலுக்கெல்லாம் டெஸ்ட்டுக்கு போயிருக்கேன். அப்படியா? ஆமாம், போனால் நீ ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்க, ஒன்றுமே இல்லை, இல்லை போக அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் நிழல்களுக்கு கூட போயிருக்கேன், நிழல்கள் கூட நீ ரொம்ப ஒல்லியாக இருக்க, போக அனுப்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி பல ப்ரொடக்ஷனுக்கு புது ஹீரோயின்னாலே ஃபஸ்ட்டு என்னை கூட்டிகிட்டு போய் நிறுத்திடுவாங்க, அவங்க இல்லாத குறையெல்லாம் சொல்லிவிட்டு என்னை திருப்பியும் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங்கிறது, நான் எங்கே போனாலும் ஏதோ ஹைட் இல்லைன்றாங்க, குண்டு இல்லைங்கிறாங்க, மெச்சூரிட்டி இல்லைங்கிறாங்க, என்ன தான் பண்ணுறது, இதே தான் ரொட்டீன் ஆகி போச்சேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறப்ப தான் கே விஸ்வநாத் சார் ஒரு ஹீரோயின் தேடிட்டு இருந்தாங்க, தெலுங்கு சுபோதயம். அதுக்காக அதில் வந்து என்ன ஃபஸ்ட் ஃபோட்டோ டெஸ்ட் எடுத்துட்டு ரொம்ப சின்ன பொண்ணியாக இருக்கம்மா, அப்புறம் பார்க்கலாம். அதுலேயும் சாரிங்க சார், ஏன் சார் நான் கண்ணாடி எல்லாம் வச்சு வேணா எடுங்க சார், நான் பெரிய பொண்ணு மாதிரி 14 இயர்ஸ் தான் ஆகுது எனக்கு. சரி, அப்போ என் தொல்லை தாங்காமல் கண்ணாடி அந்த ட்ரெஸ்ஸு சாரி எல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்து நான் வந்து ஸ்டாண்ட்பை, யாருமே கிடைக்கலன்னா இந்த ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க. அவங்க என் நேரமும் நல்ல நேரம்னு நினைக்கிறேன், லாஸ்ட் வரைக்கும் அவங்க ஹீரோயின் ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ நாளைக்கு ஷூட்டிங்கன்றப்போ எனக்கு இந்த கேரக்டர் ஹீரோயினாக ஃபிக்ஸ் ஆச்சு. நாளைக்கு கிளம்பணும், இன்றைக்கி சொல்லியிருக்காங்க நீ தான் இந்த சுபோதயம் ஹீரோயின். ஆனால் கண்ணாடி கண்ணாடி எல்லாம் வைக்க வேண்டாம், நீ நார்மலாக இருந்தால் போதும், ஆனால் அடிக்கடி புடவை கட்டி பழகிக்குவேனா, புடவை கட்டினா தொப்பு தொப்புன்னு விழுந்துருவேனா, எனக்கு நடக்க தெரியாது. அதனால் வந்து சரி சார், ரொம்ப ஹீரோயினாக ஃபீல் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் சொல்லி ஹைதராபாத்தில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படம் பாவம் கே விஸ்வநாத் சார் ரொம்ப கஷ்டப்பட்டார். இவன் குடத்தை வச்சு நடக்கிறது கூட அவர் நடந்து காட்டினாதான் நான் நடப்பேன். அவர் என்ன பண்ணா அதை பண்ணக்கா, அவர் என்ன பண்ணுறாரோ கண்ணாடியில் பார்த்து அதே தான் பண்ணுவனே ஒழிய எனக்குன்னு ஒரு சுய புத்தியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரிலாம் அப்போது காதல் பண்ண சொன்ன காதல் வரலை. அதுவும் சந்திரமோகன் சார் கூட எல்லாம் நான் வந்து அங்கிள் அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டு வளர்ந்துருக்கேன், அண்ணாலாம் கூப்பிட்டு வளர்ந்துருக்கேன். எனக்கு அவரை பார்த்தா காதலே வரமாட்டேங்குது, ஒன்று பயப்படுவேன் அவரை பார்த்தா. ஏன்னா அவர் இல்லைனாலும் சின்ன வயசில் இங்கே பட்டு 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 நடிப்பார் காதில், அதனால் அவரை பார்த்தாலே எனக்கு என்னவோ கிட்ட போனால் அடிச்சிடுவார், கிட்ட போனால் அடிச்சிடுவார்ற மாதிரியே இருந்தது. ஆனால் டைரக்டர் சார் ரொம்ப காமாக, ரொம்ப சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி எப்படியும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி நல்லா போக ஆரம்பித்தது. சரி, அப்புறம் நினச்சிக்கிட்டேன் இவ்வளோதான், நமக்கு வந்து தெலுங்கு இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே தெலுங்கு படங்கள் வரணும், ஐயோ அண்ணப்போ. இந்த எடிட்டிங்கில் வந்து இவர் ராஜ்குமார் சார் ஒரு ஹீரோயின் தேடிட்டு இருந்தாங்கன்னு எடிட்டிங்கில் என்னோடய கிளிப் பார்த்தாங்க. பார்த்து இந்த பொண்ணு நல்லா இருக்கே, சின்ன பொண்ணாக இருக்கேன், இந்த பொண்ணையும் ஹீரோயினாக போடக்கூடாதுன்னு அவங்க கூப்பிட்டு இந்த ட்ரெஸ்ஸஸ் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு ஹாவின் ஹெடேன்னு சொல்லி இவர் கன்னடா ராஜ்குமார் சார் படம் பண்ணேன். அது கூட ரொம்ப ஜாலியான படம் தான், ரொம்ப கஷ்டப்படுற கேரக்டர் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஹார்ஸ் ரைடிங்கு இந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான எனக்கு பொருத்தமே இல்லாத ஒரு கேரக்டர் தான் அது. அது பண்ணி முடிக்க முடிக்க அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்து கே பாக்யராஜ் சார் வந்து ஹீரோயின் தேடிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே அங்கே கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. கண்டிப்பாக தமிழ் படமாக இருந்தால் இந்த மாதிரி நில்லு, லெஃப்ட் ரெடி, நான் இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ, இப்படி திரும்பி சிரி, இதெல்லாம் யூஸ்வலாக பழகிடுச்சு, இதெல்லாம் தான் நான் பண்ணணும்னு நினச்சி தான் கே பாக்யராஜ் சாரை பார்க்க போனேன். அங்கே பார்த்த உடனே நான் உண்மை மூஞ்ச வச்சுட்டு இருக்கேன், அவர் என்னென்னவோ கேட்குறாரு, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டுருக்கேன். ஆனால் மனசில் தீர்மானம், கண்டிப்பாக இந்த சான்ஸ் உனக்கு இல்லை, உனக்கு இந்த சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. அது அது முடிவோடு இருந்தேன், சும்மா கூப்பிட்டு அனுப்புவாங்க, டைலாக் பேச சொல்லுவாங்க, அப்புறம் போடின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சொல்லி எல்லாம் பார்த்து நீ ஏன் மூட் ஆஃபாக இருக்க, ஆஹ் இல்லை சார் அதெல்லாம் இல்லை சார், உனக்கு சிரிக்க தெரியாதா, ஓ நல்லா சிரிப்பேன் சார். அப்புறம் அவர் அங்கேயே ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்தார், இந்த ஃபஸ்ட் காப்பி ஆறி போகுது எடுத்துக்காங்க, அந்த சீன் வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்தாங்க. அது ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுக்கிறப்போ அவர் சொன்னது நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால் ஓகே ஓகே இந்த பொண்ணையை வச்சே நம்ம இந்த இந்த படத்துக்கு இது பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பொள்ளாச்சி போனோம். அங்கே போய் கூட எனக்கு டென்ஷன் தான். ஒரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட டைரக்டர் சொல்கிறாரு நாளைக்கு ரஷஸ் எல்லாம் வருது, வந்து நல்லா இருந்தால் நீ கண்டினியூ ஆக, இல்லைன்னா இப்படியே உன்னை வண்டி ஏறி அமுச்சிடுவேன். பரவாயில்ல சார், வண்டி ஏற்றி அமுச்சிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் காலேஜுக்கு போகிறேன் அவ்வளோதானே, ஒன்றும் இல்லைன்னு.
ஆனால் அதெல்லாம் நடக்கலை. ரஷ்ஷஸ் பார்த்துட்டு ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அந்த மாதிரி தொடர்ந்து துள்ளுன்னு போச்சு எனக்கு. நீங்கள் முதல்ல நான் நடித்த போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் நம்ம நல்லா நடிச்சிருக்கோம்னு தோணுச்சா உங்களுக்கு? கண்டிப்பாங்க, ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். எனக்கு ஃபங்க் ஆகலை, எனக்கு எந்த பயமும் இல்லை. அப்போவே என்னை கிண்டல் பண்ணுவாங்க, நான் சும்மா கேட்பேன் சார், லெஃப்ட் லுக்கா சார், ரைட் லுக்கா சார். அதுக்கே என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. மேடம் லுக்கு கேட்குறாங்க, லெஃப்டா ரைட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஓட்டுவாங்க. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாநாயகியாக இருந்தவங்க யார்? நம்ம வந்தால் இவங்க மாதிரி வரணும்னு யாரை பார்த்து நினச்சிருக்கீங்க? கதாநாயகி சாவித்ரி அம்மாவை பார்த்த பாதிப்பு ரொம்ப இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி, அவங்க பண்ண கேரக்டர்ஸ் பண்ணணும், அவங்கள மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். மற்றபடி ஒன்றும் இல்லை. டான்ஸுன்னா அவங்களுக்கு பப்பியம்மா பத்மினி அம்மா மாதிரி டான்ஸ் பண்ண டான்ஸ் கற்றுக்கிட்டேன். அதனால் வந்து எனக்கு அவங்கள மாதிரி ஏதாவது ஒரு படத்தில் செம்மையாக டான்ஸ் ஆடணும்னு ஆசை இருந்தது. கன்னட ராஜ்குமாரோட நடித்த அனுபவம் அப்படி இருந்தது. அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். அவர் என்ன மட்டும் ஒரு ஹீரோயினா என்றைக்கும் ட்ரீட் பண்ணல. அவர் லக்ஷ்மி அவங்க டாட்டர் இருந்தாங்க, அவங்கள விட சின்னவன் நான். ஸோ என்னை ஒரு பேபி சிட்டிங் மாதிரி தான் அவர் என்னை பக்கத்தில் உட்கார வச்சுப்பார். அம்மா பிஸ்கெட் சாப்பிடுமா, சாக்லேட் சாப்பிடுமா, பயப்படாதம்மா, குளிர்தாம்மா, குளிர்தா இருந்தால் இந்த கோட்டை கட்டி கொடுப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் என்னை ஒரு பேபி மாதிரி வச்சுருந்தார். ஒரு ஹீரோயின் மாதிரி என்றைக்குமே அவரை ட்ரீட் பண்ணதே இல்லை. ஆனால் வெரி அஃபெக்ஷனேட் பர்சன், அ வெரி கிரேட் பர்சன் ஆல்சோ. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற புது ஆர்டிஸ்ட்டாக அந்த ஐ உயின் மிரட்டி நம்மளை ஒரு பேனிக் ஆக்கி விட்டுடுவாங்க. அந்த மாதிரி பேனிக் பண்ணவே இல்லை. தூரன் போச்சு படத்தை நடிக்கும்போது உங்களால் மறக்க முடியாத அனுபவம்னு எதை சொல்லுவீங்க? பாக்யராஜோட நடிச்சதில் மறக்க முடியாத அனுபவம்னா நிறையா அடி வாங்கியிருக்கேன். அழ சொன்னால் அழமாட்டேன், எதுக்கு அழுகணும் போயிட்டேன்னு. அவர் எவ்வளோ சீரியஸாக சொன்னாலே எனக்கு அந்த அழுகை மட்டும் வராது. பார்த்தாரு, பிரேக் டைம் ஆயிட்டுருக்கு, அழமாட்டேன்றேன். பலாருன்னு ஒன்று விட்டாருங்க, பயங்கரமாக விட்டார். விட்டுட்டு அதுக்கப்புறம் தள்ளி விட்டு அந்த டைலாக் எல்லாம் பேசுனதுக்கப்புறம் அவர் வந்து அப்புறம் ரெண்டு நாள் நான் அவரோட பேசலை, அடிச்சிட்டாராம்மா. அதனால் நான் அவங்க கூட இனிமேல் பேச மாட்டேன் சார், நாம் சென்னை போகிறேன். அடிக்கடி சொல்லுவேன், நான் சென்னை போகிறேன் சார், நான் இனி ஒர்க் பண்ண மாட்டேன் சார். இதே தான் அடிக்கடி, யாராவது சின்ன கோபம் வந்துட்டால் கூட உடனே சென்னை போயிடணும், எனக்கு அங்கே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. பட் சம்பவ அவர் சொன்னதை செஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அந்த நான் கெட்டு போகலைன்னு சொல்லிட்டு இருந்த கொடிக்கட்டு மேலே நிற்க வச்சு ஒரு டைலாக் இருக்குது. அது ஆக்சுவலாக டம்மி மேலே தான் உட்கார நிற்க வைப்பாங்க. என்னை வந்து நிஜமான அந்த நெருப்பு மேலேயே நிற்க வச்சுட்டாரு. நிற்க வச்சுட்டு எனக்கு கால் வேகுது, கால் வேகுதுன்னு சொல்லவும் முடியல. கண்ணெல்லாம் செவந்து போச்சு, சுட்டுட்ருக்கு, டைலாகும் பேசணும். அப்படியே பேசிட்டேன். பேசுனதுக்கப்புறம் காலெல்லாம் கொப்பளம் வந்துருச்சு. அப்புறம் அவரே வந்து தேங்காய் எண்ணெய்லாம் கொடுத்து இது பண்ணி, சார் நான் நீ நடிக்க சொன்னிருந்தேன், நடிக்க சொல்லி நடிச்சிருப்பேன் சார், ஏன்னு அந்த ஃபயர் மேலெல்லாம் நிற்க வச்சேன், காலெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. இல்லைம்மா, அப்படி அப்போ தான் நடிப்பு வந்து உண்மையாக வரும். பார்த்தியா, உன் கண்ணெல்லாம் செவந்து போச்சு, இதெல்லாம் வரும்ல, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கு நிறைய பேர் கிடைக்கும் சொல்லுவார். தூரன்னு போச்சு படத்தில் நீங்கள் நடித்த போது பாக்யராஜோட உங்களை இணைச்சி பல கிசுகிசுக்கள் வந்தது இல்லையா? எங்கள் கூட வரத்துக்கு நான் ஜாஸ்தி அவரோட பேசவே மாட்டேன். எனக்கு அவரை கண்டால் கொஞ்சம் பயம் பயமாக இருக்கும், பிடிக்கவும் பிடிக்காது. அப்போ அந்த படத்தில் எனக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப திட்டுவார், ரொம்ப டைலாக் பேச சொல்லுவார். அதனால் வேற யாரையோ திட்டுற மாதிரி எல்லாம் என்னை திட்டிகிட்டு இருப்பார். எனக்கு அதனால் அவரை பிடிக்கவே இல்லை. கிசுகிசு ஏன் வந்ததுன்னு தெரியல. அந்த காலத்துல கத்திரிக்காய் காதல் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் நத்தி. அந்த காலத்தில் அது மாதிரி கிசு கிசு உங்களை பற்றி நிறைய வந்திருக்கா? நிறைய வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. கார்த்திக் சாரோட ரொம்ப க்ளோஸாக இருப்பேன். க்ளோஸாக இருப்பேன்னா ஹி வாஸ் லைக் மை பிரதர். ஒரு எல்டர் பிரதர் எப்படியும் எனக்கு கார்த்திக் அப்படி தான். அதனால் கார்த்திக்கோட தான் ரொம்ப நிறைய படங்களும் பண்ணதால் கார்த்திக்கே எங்கிட்ட ஒரு வாட்டி ட்ராவலிங்கில் சொல்லியிருக்காப்பில், இன்னும் அடுத்த படங்கள் ஏதாவது வந்ததுன்னா நான் முதல்ல சுலக்ஷனா வேண்டான்னு சொல்ல போகிறேன். ஏன் அப்படி சொல்ல போகிறேன்னா, நீ வேஸ்ட்டு, உங்ககிட்ட ஒரு கெமிஸ்ட்ரி எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நீ சும்மா எனக்கு பாய் ஃப்ரெண்டு மாதிரி வரணும்னா நீ வரலாம், என் பக்கத்தில் உட்காந்து உன்னை பார்த்தா எனக்கு என்ன பார்க்குற ஃபீலிங் தான் வருது. அதனால் உன்னை பார்த்தா ஒரு கெமிஸ்ட்ரி வரமாட்டேங்குது, உன்னே வரமாட்டேங்குது. நீ உன்னை பாய் மாதிரி ட்ரீட் பண்ணுற உன்னை. ஸோ அடுத்த படத்துல இருந்து நீ இல்லை, என்னோட நீ நடிக்க மாட்ட, வேற யாராவது தான் நடிப்பாங்க. ஆ சொன்ன, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கும், இந்த படம் வரைக்கும் நடிக்கிறோம்ல,
போட்டோம் பரவாயில்லன்னு அப்படியே இருக்கும். இதே மாதிரி கிழக்கு வாசல் டைமில் ரேவதியும் அவங்களும் உட்காந்துருந்தாங்க. நான் சடனாக அப்போ என் மகன் பிறந்திருந்த நேரம், அவனையும் கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன். கார்த்திக் முரளின்னு தான் கூப்பிடும், முரளி இது என் பையன் முரளின்னு சொன்னேன். அவங்க உடனே ரேவதி மேம்க்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்குறாரு. ரேவதி, யூ நோ ஹூ ஷீ இஸ்? யா, ஷீ இஸ் சுலக்ஷனா. நோ நோ நோ, she is my boyfriend. You all have girlfriends and all, no? I have my boyfriend here. She is my thick and thin, very close boyfriend. So kadasi varaikku avarku boyfriend ave irundutta. So kissi kissi pala onnum illa. அதுக்கப்புறம் நீங்கள் மோகன் பிரபு இது மாதிரி பல இளம் நடிகர்களோட நடிச்சிங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? மோகன் சாரோட நடித்தா அவர் ரொம்ப கலாட்டாக பண்ணிகிட்டு இருப்பார். அவர் ரொம்ப அவர் நான்வெஜ் சாப்பிட்றதுனால அவருக்கு அது பிடிக்காது, கிட்டேயே வரமாட்டார். நீ கறி மீன் முட்டையெல்லாம் சாப்பிடா, வேஸ் வெஜிடேரியன். ஸோ இதே உன் பக்கத்தில் வந்தாலே மீன் ஸ்மெல் வருது, நான்வெஜ் ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு ஹி வாஸ் கீப்பிங் அவே ஃப்ரம் மீ. சுரேஷோட ஒரு நாலஞ்சு படம் பண்ணேன். வி வர் ஜஸ்ட் வடா போடா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தோம். வி வர் ஆக்சுவலி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, அதனால் சும்மா வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தது. சிவகுமார் சார் தான் வந்து ரொம்ப என்னை வந்து கண்டித்து சட்டில் வச்சுப்பார். பன்னாடை பன்னாடை தான் கூப்பிடுவார். என்ன டைலாக் வந்து ஒழுங்காக சொல்லலைன்னா இப்போ கரெக்டாக உட்கார வச்சு டைலாக் சொல்லி சொல்லி சொல்லி, நீ வந்து இப்படி கிளிசரின் போட்டால் அப்படி அழுகணும், கிளிசரின் வந்து அமிர்தாஞ்சனமே கண்ணில் போட்டுப்பார் அவர். இதெல்லாம் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. அப்படி அந்த கண்ணெல்லாம் வந்து ரெட் ரெட்டாக நிற்கணும்னா அந்த அமிர்தாஞ்சனே இந்த லிப்பில் இந்த ரெப்பையில் போட்டுக்கணும், போட்டால் அந்த கண்ணெல்லாம் ரெட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு அதை ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு வாட்டி வச்சு கண்ணையே திறக்க முடியல எனக்கு. சார் இப்படி எல்லாமே இல்லை, அப்போ வேணால் நீ கொட்டிக்கோ கிளிசரினெல்லாம் நல்லா கொட்டிக்கோ. அதுக்கப்புறம் தான் நான் வந்து திங்க் பண்ண ஆரம்பித்தேன், இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி கண்ணை கெடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம ஏன் கொஞ்சம் மெடிடேஷனில் நிஜமாக அழக்கூடாது? நிஜமாக லைஃப்பில் நிறைய பாஸ்ட் இருக்குது, நிறைய நல்ல இன்சிடென்ட்ஸும் இருக்குது, த வேர்ஸ்ட் இன்சிடென்ட்ஸும் இருக்குது. இது கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஏதாவது ஒன்று நினச்சாலே போதுமே, யூல் கண்ணில் தண்ணி வரும். நான் இது வரைக்கும் அது தான் நான் பாலிச்சிட்டு வரேன். பட் ஐஷுவலாக மற்றவங்க கிளிசரின் யூஸ் பண்ணுவாங்க, நான் கிளிசரின் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு இப்போ டேக் நடந்துகிட்ருக்கிற டைமில் கூட டக்குன்னு அந்த டைலாகில் நான் அழுகணும்னு நினச்சேன்னா நிஜமாகவே என் கண்ணில் தண்ணி வரும். அது எவ்வளோ தூரம் வரணும், எவ்வளோ நேரத்துக்கு வரணும்னு கூட என்னோடய கண்ட்ரோலில் தான் இருக்கும். தட் இஸ் ஒன் ப்ளஸ் பாயிண்ட் இன் மீ, தட்ஸ் ஆல். தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு பல மொழிகளில் அப்போ நடிச்சிட்டு இருந்தீங்க, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? நல்லா இருந்ததுங்க. ஒரு ஒரு பாஷை நடிக்கிறப்ப தமிழில் பிறந்ததால் தமிழ் எனக்கு கஷ்டம் இல்லை. இங்கிலீஷ் வந்து இட் வாஸ் லாங்குவேஜ் ஃபார் மீ. ஹிந்தியும் ஸ்கூலில் படித்த லாங்குவேஜ் தான். நிறைய ஹிந்திக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களோட பேசி நான் ஹிந்தி இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். ஐ ஸ்பீக் ஹிந்தி, ஐ ரைட் அண்ட் ரைட் ஹிந்தி. ஸ்கூலில் சப்ஜெக்ட் இருந்தது எங்களுக்கு ஹையர் செகண்டரியில். ஸோ கன்னடம் மட்டும் எங்களுக்கு, தெலுங்கு வந்து நான் வீட்டில் இருந்து படித்தது, ஸ்கூல் தெலுங்கு ஸ்கூலுக்கு போகலை. வீட்டில் இருந்து எனக்கு மாஸ்டர் வச்சு ஆறாம் கிளாஸ் வரைக்கும் தெலுங்கு படித்தேன். கன்னடா ஃபீல்ட் போனப்போ கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் சிரமப்பட்டேன். அப்புறம் ப்ராம்ப்டிங் இருக்க தான் செய்யுது, ஆனால் அது கூட தெலுங்கு லிப்பி தான். மோஸ்ட்லி தெலுங்கு படிக்கிறவங்களுக்கு கன்னடா ஈஸியாக படிச்சிடலாம். அது கூட நான் வந்து இங்கிலீஷில் எழுதி எழுதி எழுதி, ஆனால் ரொம்ப பெரிய டைலாக்ஸ் எல்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். அவர் மனோபால அண்ணா சொல்லுவார், ஏபிசிடி தமிழ்லேயே பேசு, இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுப்பார். அந்த மாதிரி பேசி எப்படியோ படிச்சிருவேன். ஆனால் புரியும். ஒரு ரெண்டு மூணு மாதம் தொடர்ந்து பெங்களூரில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ லேர்ன். விஷ்ணுவர்தனோட நிறைய படம் பண்ணீங்கல்ல? விஷ்ணுவர்தனோட ஒரு ஆறு படம் பண்ணேன், சிக்ஸ் மூவிஸ் பண்ணேன். அப்புறம் அனந்த்னா, துவாரகேஷ் சார், ஜெய ஜெகதீஷ், உங்களோட படங்கள் எல்லாம் பண்ணேன். தெலுங்குல நீங்கள் நிறைய படம் பண்ணது சந்திரமோகனோட தான் இல்லையா? சந்திரமோகன் சாரோட ஒரு ஒம்பது பத்து படம் பண்ணுங்க. அப்புறம் சுதாகரோட ஒரு ரெண்டு படம் பண்ணேன். அப்புறம் நம்ம நரசிம்ஹராஜ் இருக்கார் இல்லைங்களா, புராண படங்கள், அவரோட ஒரு ரெண்டு மூணு படங்கள் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து என்னை ஷிஃப்ட் ஆக சொன்னாங்க ஹைதராபாத்க்கு. ஜூப்ளி ஹில்ஸில் இடம் தரோம், நீங்கள் வந்து வீடு கட்டிட்டு இங்கே வந்து இருங்கன்னு. பட் அந்த டைமில் தமிழில் ரொம்ப பிஸியாக 14-15 மூவிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு அங்கே போக எனக்கு இதாகலை. இந்த ஏதோ ஒரு ஃபீல்டு ஒழுங்காக பண்ணால் போதும்னு
நாங்கள் அதை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், நான் போகலை. ஒருவேளை அப்போ போயிருந்தால் நிறைய தெலுங்கு படங்கள் பண்ணுவேன். நீங்கள் சிரஞ்சீவியோடலாம் நடிக்க முடியாமல் போனதுக்கு அது ஒரு காரணமா? இல்லை, சிரஞ்சீவியோட ஒரு படம் பண்ணாலும் அவர் ஜோடியாக பண்ணலை. அல்லுல்லோ சொன்னாரு ஜாகிரதா, இதில் வந்து அவர் கீதாவுக்கு ஜோடியாக பண்ணார், நான் சந்திரமோகன் சார் ஜோடியாக பண்ணேன். இல்லைன்னா ஒருவேளை அங்கே செட்டில் ஆயிருந்தேன்னா இவங்க எல்லோரும் கூட ஒரு படம் ரெண்டு படமாக அது பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. தூங்காதே தம்பி தூங்காதேக்கு அப்புறம் ஏன் கமல்ஹாசனோட எந்த படத்துலையும் நீங்கள் நடிக்கலை? ரஜினிகாந்தோட நீங்கள் நடித்த ஒரே படம் தம்பிக்கு அந்த ஒரு மட்டும்தான் இல்லையா? ஆஹா, நீ ஹீரோயினாக என் கூட நடித்து கல்யாணம் ஆகாமல் நடிச்சிருப்பேன், நான் என் சந்தோஷப்பட்டேன். நீ கல்யாணம் ஆகி ஹனிமூனுக்கு வந்திருக்கியான் ஏன் அப்படி இல்லை சார்? கே பாலச்சந்திரோட பணியாற்றியது ஒரு மறக்க முடியாத அனுபவம் இல்லையா? கே பாலச்சந்திர சார் படம் ஒரு முழுமையான ஒரு கேரக்டர். கண்டிப்பாக அவர் அந்த கேரக்டருக்கு எனக்கு போட்ட கண்டிஷன்ஸு குண்டா அழைக்கக்கூடாது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.